பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் பயோடெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி. அல்சர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சுது அப்படிங்கிறப்ப ஸ்டமக் லைனிங் பாதிக்குது, சில பேர் அது லீக்கி கட் பிரச்சனையில் கொண்டு போகும், சில பேர் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் கொண்டு போகும். அல்சருக்கும் ஹெச் ஃபைலோரி அப்படிங்கிற இன்ஃபெக்ஷனுக்கும் பண்ணிக்கிறோம். யார் அல்சர் அப்படின்னாலும் ஹெச் ஃபைலோரி டெஸ்ட் எடுக்கணும். ஹெச் ஃபைலோரி அப்படிங்கிறது வந்து ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியா வந்து அல்சரை உருவாக்கும். ரொம்ப நீண்ட நாள் அல்சர் இருக்கவங்க வந்து ஹெச் ஃபைலோரி டெஸ்ட் எடுத்துருங்க. இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே ஹெச் ஃபைலோரி டெஸ்ட் எடுக்கிறாங்க. அது அந்த கிருமி இருந்தது அப்படின்னா அதற்கான ஸ்ட்ரிக்ட் டயட்டு, அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட் இருக்கணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அல்சர் இருக்கிறவங்கள மூணில் ரெண்டு பேர் இல்லை மூணில் ஒருத்தர் கண்டிப்பாக ஹெச் ஃபைலோரி இருக்குது அப்படின்னு வந்து ஃபைலோரி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஹெலிகோபாக்டர் ஃபைலோரி அப்படின்னு ஒரு பாக்டீரியா வந்து வயிற்றில் வரும். இது ஏன் வருது, எதுக்கு வருது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் காஸ் தெரியாது. நம்ம ஸ்டமக்கில் வந்து அசிடிட்டி அப்படிங்கிறோம்ல, அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறப்ப இந்த இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நம்ம ஓரல், அதாவது யாருக்காவது வந்து நம்ம ஒருத்தருக்கு ஹெச் ஃபைலோரி ஃபைலோரி இருக்கும்பொழுது அவங்க வந்து உன்னத்தவங்களுக்கு வந்து கிஸ் பண்ணுறது மூலமாகவோ இருந்தாலும் இன்னி வரைக்கும் ஏன் இந்த இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. பொதுவாக நாள்பட்ட அல்சர் இருந்தாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து. ஹாய் மேம், நம்ம போன எபிசோடில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்தோம். அதில் நான் கூட கேட்டிருந்தேன், எப்படி ஒரு நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு மனசு சம்மந்தப்படுத்தினது வந்து நம்மளை ஃபிசிக்கலாக பாதிக்குது அப்படின்னு. இப்போது இதே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அனிமல்ஸ்க்கும் வருதுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ அது எப்படி பாதிக்கப்படும்? பெரும்பாலும் டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்கு தான் இருக்க ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். நீங்கள் மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டு மிருகங்களுக்கு வந்து பெரும்பாலும் அல்சரே இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. அல்சர் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னா எதனால் அப்படின்னா காட்டு மிருகங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகம் கிடையாது. அவங்களோட வாழ்வியலில் அந்த நிமிஷத்தில் தப்பி பிடிக்கிறதோ திருப்பி அடிக்கிறதோ இருக்குமே தவிர்த்து அவங்களோட ஹேர்டு, அதுவும் முக்கியமாக அந்த கூட்டங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஹேர்டு அப்படிங்கிறது அந்த சோஷியலைஸ் பண்ணுற குரூப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மிருகங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை விடுங்க, அல்சரே வரதில்லை. ஏன் இந்த மிருகங்களுக்கெல்லாம் அல்சர் வரதில்லை அப்படின்னு போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த மிருகங்கள் ஸ்ட்ரெஸ்ஸே ஆறுதில்லை. அப்படிங்கிறப்ப தான் அல்சருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள தொடர்பை ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கிறாங்க. இப்போ அல்சருங்கிறது ஒரு ஆரம்பம் தான், அது அப்படியே அடுத்தடுத்த கட்டத்தில் ஒவ்வொன்றா அவங்கள பாதிக்கும்ல இன்னும் மனிதர்களை. கண்டிப்பாக அல்சர் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சுது அப்படிங்கிறப்ப ஸ்டமக் லைனிங் பாதிக்குது, சில பேர் அது லீக்கி கட் பிரச்சனையில் கொண்டு போகும், சில பேர் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் கொண்டு போகும். ஸோ இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க எது சாப்பிட்டாலுமே ரொம்ப கஷ்டம் இருக்கும். நம்ம ரொம்ப நிறையா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அல்சருக்கும் ஹெச் ஃபைலோரி அப்படிங்கிற இன்ஃபெக்ஷனுக்கும் பண்ணிக்கிறோம். யார் அல்சர் அப்படின்னாலும் ஹெச் ஃபைலோரி டெஸ்ட் எடுக்கணும். ஹெச் ஃபைலோரி அப்படிங்கிறது வந்து ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியா வந்து அல்சரை உருவாக்கும். இந்தியாவில் வந்து ஹெச் ஃபைலோரியை பற்றின விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வந்து பொதுவாக சொல்வேன், ரொம்ப நீண்ட நாள் அல்சர் இருக்கவங்க வந்து ஹெச் ஃபைலோரி டெஸ்ட் எடுத்துருங்க. இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே ஹெச் ஃபைலோரி டெஸ்ட் எடுக்கிறாங்க. அது அந்த கிருமி இருந்தது அப்படின்னா அதற்கான ஸ்ட்ரிக்ட் டயட்டு, அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட் இருக்கணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வெறும் மருந்தில் சரி பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறாங்க, ஓரளவுக்கு அது சரியே ஆகுது. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டு, கவுன்சிலிங், இது எல்லாமே சேர்ந்து தான் ஹெச் ஃபைலோரியை நீண்ட நாளைக்கு வர விடாமல் தடுக்கும், இல்லாட்டி ரிப்பீட்டடாக வரக்கூடிய வாய்ப்புகள். இது என்ன மாதிரியான டெஸ்ட்லாம் அவங்களுக்கு, இந்த டெஸ்ட்லாம் நடந்து என்னவா ஆகியிருக்கு? பொதுவாக வந்து ஆராய்ச்சிகள் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்சர் இருக்கிறவங்கள மூணில் ரெண்டு பேர் இல்லை மூணில் ஒருத்தர் கண்டிப்பாக ஹெச் ஃபைலோரி இருக்குது அப்படின்னு வந்து ஃபைலோரி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஹெலிகோபாக்டர் ஃபைலோரி அப்படின்னு ஒரு பாக்டீரியா வந்து வயிற்றில் வரும். இது ஏன் வருது, எதுக்கு வருது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் காஸ் தெரியாது. நம்ம ஸ்டமக்கில் வந்து அசிடிட்டி அப்படிங்கிறோம்ல, அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறப்ப இந்த இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நம்ம ஓரல், அதாவது யாருக்காவது வந்து நம்ம ஒருத்தருக்கு ஹெச் ஃபைலோரி ஃபைலோரி இருக்கும்பொழுது அவங்க வந்து உன்னத்தவங்களுக்கு வந்து கிஸ் பண்ணுறது மூலமாகவோ இல்லை அவங்களோட டாய்லெட் ஸ்ப்ரெட் ஆகிறது மூலமாகவோ, ஃபீக்கல் மேட்டர் அப்படிம்பாங்க, அந்த ஃபீக்கல் மேட்டர் ஸ்ப்ரெட் ஆகிறது மூலமாகவோ
சம்டைம் ஆகும். அதனால் கண்டாமினேட்டட் வாட்டர், அந்த மாதிரி ஹெச்ஃபைல் ஒரு இருக்கவங்க வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் குடித்து அது வழியாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நிறைய தீசிஸ் இருக்குது. இருந்தாலும் இன்னி வரைக்கும் ஏன் இந்த இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. பொதுவாக நாள்பட்ட அல்சர் இருந்தாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டு வந்து டாக்டர்கிட்ட கேட்டு பண்ணுறது நல்லது ஆக்சுவலி. ஸோ எங்கிட்ட வந்து அல்சர்னு டயட்டுக்கு வருவாங்க, எனக்கு டயட்னால் அல்சரை சரி பண்ண முடியுமா, டயட்னால் இந்த விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, நாள்பட்ட விஷயங்கள் அதாவது நெஞ்சு எரிச்சல், வயிற்று வலி, உப்புசம், தொண்டை இருக்குது, அப்புறம் ஏப்பம் விடுறது, அப்புறம் இங்கேருந்து எதுக்கழிக்கிறது அப்படிம்பாங்க. எதுக்கழிக்கிறது அப்படின்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், எதுக்கழிக்கிறது, அடி வைத்த வலிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது, அப்புறம் சாப்பிட்டோன்னா வைத்த வலிக்கிறது, டாய்லெட் சரியாக போகாமல் இருக்கிறது, டாய்லெட் இல்லாட்டி சாப்பிட்டோன்னா வலிச்சு டாய்லெட் போகிறது, அதான் நம்மளுக்கு சொல்லுவாங்களே சில சமயம் வாந்தி வர மாதிரி இருக்கிறது, சில சமயம் எப்போதும் குமற்ற ஃபீலிங் இருக்கும், வயத்தை குழப்பிக்கிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி எது இருந்தாலுமே நீண்ட நாட்கள் இருக்கும்பொழுது, அதோட அல்சர் இருக்குது அப்படிங்கிறப்ப நெஞ்செரிச்சலும் இருக்கும்பொழுது, இல்லை வயிறு வலியும் இருக்கும்பொழுது, இல்லை இந்த இடம்லாம் வலிக்கும் பொழுது, கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கேட்கணும். முதல்ல என்ன பண்ணுவாங்க அல்சர் அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் இன்ஹிபிட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க, பேண்டி அந்த மாதிரியான ஒமேஸ் ஓமோப்ரசோல் அப்படி மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க. அது நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா நம்மளாம் வெறும் நியூட்ரிஷனிஸ்ட் தான். அந்த மாதிரியான இது கொடுப்பாங்க, பிபிஹெச் அப்படிங்கிற அந்த மாத்திரைகள் கொடுப்பாங்க. அந்த மாத்திரைகள் வந்து அசிடிட்டியை கம்மி பண்ணும். அசிடிட்டியை கம்மி பண்ணுறப்ப இந்த ஹெச் ஃபைலோரியோட வளர்ச்சி அப்படிங்கிறது சில சமயம்தான் கம்மியாகும். இதில் வந்து 100%-70% கம்ப்ளீட்லி ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரியாயிடும். இந்த நாள்பட்ட ஹெச் ஃபைலோரியை வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட உடனே போய் அதை சரி பண்ணி காட்டி அதை ட்ரீட்மெண்ட்டில் வந்து திருப்பி வந்து கொண்டு வரது கஷ்டம். சில பேர் நாள்பட்ட அந்த இன்ஃபெக்ஷனோடைய இருக்க வேண்டிய வாய்ப்பு வரும். அப்போ கண்டிப்பாக டயட் கம் ட்ரீட்மெண்ட் கம் கவுன்சிலிங் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும்போது தான் அந்த வயத்தோட சமநிலை கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஹெச் ஃபைலோரி வந்து இன்னொன்று வந்து கட் லைனிங் அப்படிங்கிறது, அதாவது நம்மளோட கட் அப்படிங்கிறது நம்மளோட குடல் இருக்கும், குடலில் வந்து மியூகோசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தின் படலம் இருக்கும், இந்த இது போய் அது உள்ளே போய் உட்காந்து நம்மளை லைனிங்கை இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃப்ளமேஷன் உருவாகும். ஸோ அதெல்லாம் படுத்துறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இந்த டெஸ்ட்டெல்லாம் டாக்டர்கிட்ட சொல்லி நீண்ட நாள் அல்சர் இருந்ததுன்னா அலட்சியம் செய்யாமல் இந்த பாக்டீரியா டெஸ்ட் பண்ணோம். நிறைய மருத்துவர்கள் இப்போ வந்து சொல்லக்கூடாது, நிறைய பண்ணுறாங்க. இதை நம்ம சாதாரணமாக விட்டால் என்ன மேம் ஆகும், என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்மளை கொண்டு போகும்? ரொம்ப ரேராக வந்து இந்த குடலில் ஓட்டை விழுறது, அது அல்சர் வந்து அடுத்த புற்று அளவுக்கு போகிறது, அந்தமாதிரி ரொம்ப ரொம்ப ரேர். இதை வந்து நம்ம பொதுப்படுத்தக்கூடாது, வெரி ரேர். பொதுவாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ரொம்ப நாள் இருக்கும்பொழுது டாக்டர்கள் மருத்துவர்கள்லாம் இந்த காலத்தில் சும்மா இருக்க மாட்டாங்க, நம்மளும் சும்மா விடமாட்டோம், ஏங்க ரொம்ப நாளாக எனக்கு இருக்குது ரொம்ப நாளாக இருக்குதுன்னு. அல்சர்னு சும்மா லைஃப் லாங்காக அல்சர் மாத்திரையே போட்டுட்டுலாமல் போய் ஜெலுசியில் வாங்கி போகிறது, சோடாவை குடிக்கிறது, வயிறு உபயோசமாக இருக்குதுன்னு சோடாவை குடிக்கிறது அப்படின்னு கை வைத்தியம் இல்லாமல் எதா இருந்தாலும் மருத்துவங்கள்கிட்ட கேட்டு இந்த மாதிரியான டெஸ்ட்டுகள் பற்றின விழிப்புணர்வுலாம் பார்த்து இதெல்லாம் பண்ணும்பொழுது ஓரளவுக்கு சரி பண்ணிடலாம். ஒரு ஆரம்பத்துலேயே நம்ம இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டால் ரொம்ப சீரியஸாக நீண்ட நாள் அந்த ஹெச் ஃபைலோரியோடு வாழ வேண்டிய கட்டாயத்துலேருந்து நம்ம விடுபடலாம். இந்த ஹெச் ஃபைலோரிலேருந்து பாதிக்கப்படாமல் இருக்க முடியுமா, தடுக்க முடியுமா நம்மளால்? சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம தண்ணி மட்டும் எங்கே போனாலும் கண்டாமினேட்டட் வாட்டர் குடிச்சிடக்கூடாது, மெயினாக கண்டாமினேட்டட் வாட்டர். அதுமாரி ஒருத்தவங்களுக்கு வயிறு பிரச்சனை இருக்கும்பொழுது அவங்கள்ட்ட கொஞ்சம் கரெக்டாக அவங்க ட்ரீட்மெண்ட் கரெக்டாக செஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். நம்ம கணவனோ மனைவியோ வயிறு சிக்கல்கள் அல்சர் அந்த மாதிரிலாம் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி உண்ணுத்தர் தட்டு பிளேட்டு அதெல்லாம் சாப்பிட்றப்ப நம்ம ஹோட்டல்லாம் இப்போ நிறையா சாப்பிடும்பொழுது நல்லா கழுவி சுத்தமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். பொதுவாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எப்போதுமே அசிடிட்டிக்கு எதிரி. இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எதனால் ஆகும் எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் வயிற்றில் அசிடிட்டி ஜாஸ்தி இருக்கிறப்ப அது நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம குறைக்கிறது ரொம்ப நல்லது. தமிழகத்தின்
அரசியல் புலனாய்வு வரலாறு, நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.